மாங்காயில் ஊறுகாய் போட்டிருப்போம், இல்லை மாங்காயை மீன் குழம்புல கூட போட்டிருப்போம். மாங்காயில் ஜூஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா? யா, யூ ஹேட் இட் ரைட். மாம்பழம் இல்லைங்க, மாங்காயே தான். ஒரு ரெஃப்ரெஷிங் ரா மேங்கோ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் பாலவித்யா வைக்கம்சிங். வெல்கம் டு வித்ஸ் கிச்சன். மாம்பழத்தை விட மாங்காயில் விட்டமின் சி ரொம்ப அதிகம். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ்க்கு சூப்பர் ரெமெடி. மார்னிங் சிக்னஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கிற ரா மேங்கோவில் ஒரு ரெஃப்ரெஷிங் ஜூஸ். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் கிழிமூக்கு மாங்காய் எடுத்துக்கிறேன். பீச்சில் இந்த மாங்காய் தானே இங்கே வெட்டி தருவாங்க. சும்மா உப்பு காரம் போட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இதில் வேற மெனக்கெட்டு ஜூஸ் போடணுமான்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா செம்மையான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நல்ல காயாக ஒரு பெரிய மாங்காவை பெரிய பெரிய துண்டாக வெட்டி எடுத்துக்கிறேன். அதை இந்த ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். ஜூஸ் போடுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஜூஸர் ஜார் இருந்தாலும் ஓகே தான். ஒரு ஃபுல் மேங்கோவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இது கிட்டத்தட்ட 300 grams இருக்குது. அதை இப்போ இந்த ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு முழு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 teaspoon உப்பு, 1 பெரிய பச்சை மிளகாய், 150 grams சுகர். ஒயிட் சுகர் வேண்டான்னு நினைக்கிறவங்க நாட்டு சக்கரை தாராளமாக சேர்த்துக்கலாம். என்ன இருந்தாலும் இதோட டேஸ்ட் வேறு, அதோட டேஸ்ட் வேறு தான். எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் முதல்ல நல்லா அரைச்சிருங்க. இதை இப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். 200 ml கப்புக்கு 1 cup தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ மறுபடி நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். திறந்துட்டு உப்பு காரம் இனிப்பு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துருங்க. மாங்காய் ரொம்ப பெருசாக இருந்ததுனால எனக்கு புளிப்பும் காரமும் பத்தலை. ஸோ நான் இன்னும் 1/2 lemon பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். அது கூட இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் செய்யும்போது அதை செக் பண்ணி பார்த்து செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் பெரிய கண் வடிகட்டி இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெயினர் எடுத்து வடிகட்டி எடுத்துடலாம் ஜூஸு. 200 ml கப்புக்கு 1 cup தண்ணியை மறுபடியும் அந்த ஜாரில் சேர்த்து அலசி மொத்தமாக இதை ஜூஸோடு சேர்த்து ஊற்றிடுங்க. இப்போ ஒரு கரண்டி எடுத்து கிண்டி விட்டு நல்லா வடிகட்டிடுங்க. ஜூஸ் போடுறதுல பெரிய கஷ்டமான வேலையே இந்த வடிகட்டுற வேலை தாங்க. அப்படியே அரைச்சி அப்படியே குடிச்சிட்டு போனால் கூட ஈஸியாக இருக்கும். இந்த வடிகட்டுற வேலைக்காக தாங்க பாதி பேர் ஜூஸ் போடுறதையே வெறுத்துடுறாங்க என்ன மாதிரி. ஆனால் நம்புங்க, இந்த கஷ்டமெல்லாம் அந்த ஜூஸை குடிக்கும்போது பறந்தே போயிடும். அவ்வளோ அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ஜூஸ். நீங்கள் லிட்டர் லிட்டராக எடுத்து வச்சாலும் இந்த ஜூஸ் நிமிஷத்தில் காலி ஆகிடும். இந்த சக்கை கூட டேஸ்ட்டாக இருக்குங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வச்சு உப்பு காரம் போட்டு எண்ணெய் ஊற்றி தொக்கு மாதிரி பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம். இப்போ இந்த ஜூஸை பாருங்கள், இதில் லைட்டாக சக்கை மாதிரி தெரியுது இல்லையா. இதை இன்னொரு தடவை பொடியான கண் வடிகட்டி இருக்குல்ல அதில், அதாவது தேங்காய் பால் வடிகட்டுவோம் இல்லையா, அந்த பொடி கண் வடிகட்டி வச்சு இன்னொரு வடிகட்டிடணும். ஃபைன் ஃபில்டரில் நீங்கள் வடிகட்டலைன்னா ஜூஸ் குடிக்க திக்காக இருக்கும், தொர தொரன்னு இருக்கும், அது குடிக்க நல்லா இருக்காது. இதுக்கு டைரெக்டாக ஃபைன் ஃபில்டர்லேயே வடிகட்டிக்கலான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக டைம் வேஸ்ட் தாங்க. நாள் முழுக்க நின்று வடிகட்டிகிட்டு இருக்க வேண்டியது தான். ஜூஸ் போடுற ஆசையே போயிடும். உங்கள் டைமை சேவ் பண்ண தான் நான் இப்படி 2 தடவை வடிகட்ட சொல்லியிருக்கேன். இப்போ சில்லுன்னு 1 cup தண்ணி சேர்த்துக்கோங்க, அதே 200 ml கப்பில். இது கூட ஐஸ் கியூப்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ ஒரு ஜூஸர் ஜாருக்கு மாற்றிடுறேன். கீழே ஸ்டார்ச் இருக்குது பாருங்கள், இது அப்படியே செட்டில் ஆகிடும். இப்போ கொஞ்சம் அழகாக சர்வ் பண்ணுறதுக்கு 1 cup 1/2 spoon உப்பு, 1/4 spoon மிளகாத்தூள் சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன். கிளாஸ் டம்ளரோட விளிம்பில் 1/2 எலுமிச்சை பழத்தை எடுத்து லைட்டாக தடவிட்டு அந்த ஈரத்தை இந்த உப்பு மிளகாத்தூளில் தடவி எடுத்தோன்னா அந்த டம்ளரோட விளிம்பில் அந்த பொடி அழகாக ஒட்டிக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். ஜூஸ் குடிக்கும்போதும் அந்த உப்பு காரத்தோடு சேர்ந்து வாயில் வரும்போது அப்படியே மாங்காயை கடித்து சாப்பிட்ற ஃபீல் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போங்க, இந்த ஜூஸை இப்போ டம்ளரில் சர்வ் பண்ணிடலாம். கார்னிஷிங்க்கு எலுமிச்சை பழமும் பச்சை மிளகாவும் வெட்டி போட்டிருக்கேன். நம்ம ஜூஸ் இப்போ ரெடியாக இருக்குது. உப்பு காரம் புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து சும்மா சொர்க்கம் மதுவிலே அப்படின்னு கமலஹாசன் மாதிரி பாட ஆரம்பிச்சிருவீங்க. நிஜமாக சொல்கிறேங்க, ஒரு தடவை இதை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேஸ்ட் உங்கள் நாக்கை விட்டு போகவே போகாது. கேரளா ரா மேங்கோ குலுக்கிக்கு இணையாக இருக்கும் இந்த ஜூஸ்.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.